விஜயகாந்துக்கு பின்னாடி சின்ன கவுண்டரில் கொடை பிடிச்சிட்டு போனான். 250 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு காலமிக்க விடுவான். சாயந்தரத்தில் புரிய துறையில் வீடு வாங்கலாம். விஜயகாந்த் தெருவில் வீடு, அவனும் மதுரக்காரன் இவனும் மதுரக்காரன். விஜயகாந்த் முன்னாடி வாங்கிட்டான் சார். அவன் தெருவுக்கு ஏத்தாப்புல வாழணுமா? வாங்க. அப்பவே அந்த போட்டி ரெண்டு பேருக்கும் இருந்துச்சா சார்? போட்டிலாம் இல்லை சார், பணம் கண்ண மறக்கிருந்தான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவங்க அவங்க அவருடைய பாபா, அவர் வக்கீல் பாபா ஒருத்தர் இறந்துட்டார். வடிவேலு வீட்டுக்கு ஏத்தாப்புல தான் அவர் வீடு. சொந்தக்காரங்களாம் துக்கம் விசாரிக்க வருவானுங்கல்ல. ஏன் இங்கே காரணம் தெரியுங்க, வண்டி எடுக்க சொல்லுங்கள். இல்லையா, துக்கம் பாடி எடுத்ததுக்கப்புறம் எடுத்துருவாங்க. ஊர் மனிதாபிமானம் தானே சார் எல்லாமே வாழ்க்கையில், மனிதாபிமானம் தானே எல்லாமே வாழ்க்கையில். எதாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இருந்துச்சுன்னா நம்ம நல்லா வச்சுருப்பானே கடவுள். வள்ளி அடியா என்ன மாதிரி பிச்சா, அதெல்லாம் பெரிய ஏதோ சொல்லிட்டாங்களோ. வெளு எடுத்துட்டானுங்க. எனக்கு நைட்டு 3 மணிக்கு ஃபோன் பண்ணுறான் வெளுத்ததுக்கப்புறம். வடிவேல் சார் ஆமாம் அடிச்சிட்டாங்களா சார்? ஆமாம், நான் சங்கம் ஹோட்டலில் தங்கியிருக்கேன் தஞ்சாவூரில். எனக்கு ஃபோன் பண்ணுறான், அண்ணா என்ன அடிச்சிட்டாங்கண்ணே. விஜயகாந்த் ஆளுங்க அடிச்சுட்டானுங்க. எனக்கு ஃபோன் பண்ணான் கலைஞர் சிஎம். நான் சங்கம் ஹோட்டலேருந்து 4 மணிக்கு அடிக்கிறேன் ஃபோன். ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு அடித்தேன் கலைஞருக்கு. அப்பாட்ட பேசிட்டு சொல்லுங்க, அப்பா 4 மணிக்கு அடிச்சிருவாரு. ஃபோன் அடித்தேன்னா என்னதே ஆகினார், இதுமாதிரிப்பா வடிவேல் அடிக்கிறானுங்களான். அது கொஞ்சம் சொல்லி போலீஸில் கொஞ்சம் நீங்கள் தான்ப்பா கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மணி இருக்கும் ஸ்டாலின் ஃபோன் பண்ணார். என்ன தியாக என்ன எழுப்பக்கூடாது, அப்பா எழுப்பினீங்களா? அப்போது ஸ்டாலின் சார் என்ன சார் இருந்தாங்க? உள்ளாட்சித்துறை அமைச்சராக என்ன வரும்? உள்ளாட்சித்துறை, ஓகே ஓகே. ஏதோ ஒன்று அமைச்சராக இருந்தார். இப்போ உனக்கு முன்னாடி உங்கள் அப்பாவை தான் எனக்கு தெரியும். நீங்கள் சொன்னது இல்லை இல்லை இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன். ஆமாம், எனக்கு தலைவர் தான் எனக்கு நம்மளும் தெரியும். ஸ்டாலின்லாம் இப்போ பிரசிஞ்சி காலேஜில் படிச்சிருக்கிறது. பொய்யாமொழி ஸ்டாலினும் எல்லாம் அப்புறம் தான் பழக்கம் ஆச்சு எல்லாரும். அதுக்கப்புறம் நாஞ்சல் குமரன் ஒருத்தர் இருந்தார் கமிஷனர், அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் சேவ் பண்ணேன். வடிவேல் சார் விஜயகாந்த் சார்ட்ட கேட்டிங்களா என்ன பண்ணுறாப்பிலி அப்படின்னு? இவங்க சொன்னதுலேருந்து அவன்கிட்ட பேச்சை கட் பண்ணிட்டேங்க. கலைஞர் என்னைக்கு நீ வாங்க போயிச்சாலும் விஜயகாந்த் பேசுறதே இல்லை. அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்களா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு? இல்லை சார், நான் பேசவே இல்லை சார், அவாய்ட் பண்ணிட்டு சார். கடைசியாக வடிவேல் சார் சொல்லுங்கள் கூட அந்த பட வாய்ப்புகளை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அழுகக்கூடிய நிலையில் கூட நம்ம பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? இல்லை சார், இனிமேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட ரொம்ப பாசக்காரன், நல்ல ஆளுங்க இல்லைன்னா இதான் சார் வரும். அந்த தேர்தல் சமயத்தில் கூட வடிவேல் சார் வந்து விஜயகாந்த் சாரை விமர்சனம் செஞ்சு பேசுறதும் ரெண்டு பேருக்கு அந்த ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விவாதம் போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க இயல்பாகவே ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானா இல்லை சார்? வடிவேல் சாரும் விஜயகாந்த் சாரும் சார் அவனுக்கு ஒன்றும் இது கிடையாது சார், அவனெல்லாம் பகைமையே பார்க்க மாட்டேன் சார். நான்லாம் சொல்லியிருக்கேன் சார் பகைமே. இன்னொன்று, வடிவேல் மீட்டிங் ஒரு அழைச்சிட்டு போகலாமோ? 5 கோடி ரூபா கொடுத்து அழைச்சிட்டு போனார் வடிவேல் சார். ராமதாஸ் இருக்கார் மேடையில், டாக்டர் ஐயா இருக்கார், கலைஞர் இருக்கார். அவனை பற்றி கேவலமாக பேசுகிறான். இவர் கேட்டுட்டு இருக்கார் கலைஞர்.